ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என் பேர் நிவேதிதா, நான் ஜெர்மனியில் இருக்கேன். எனக்கு ரெண்டு குட்டி பசங்க, இவங்க பேர் கவின், இவங்க பேர் நிலன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங்லேருந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்ட்க்கும் பசங்களுக்கும் என்ன லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறத வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் வாங்க. மார்னிங் வந்து க்ளீன் கிச்சன் பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நைட்டு நிலன் வந்து பால் குடிப்பான், அதனால் அவனுக்கு யூஸ் பண்ண கப்பும் ஃபீடிங் பாட்டில் மட்டும்தான் சிங்கில் இருக்குது. இன்றைக்கி என்ன லன்ச்சு பிளான் பண்ணியிருக்கேன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஒயிட் ரைஸ், ரசம், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் சுண்டல், இதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். எப்போயுமே வந்து நான் கவுண்டர் டாப் மேலே இந்த பவுல் வச்சுருப்பேன், இந்த ரெட் கலரில் பார்க்குறீங்களா அந்த பவுல் எப்போயுமே வச்சுருப்பேன். அதில் தான் கட் பண்ணி போடுவேன், டேரெக்டாக கவுண்டர் டாப் மேலே போடவே மாட்டேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து குக்கிங்லாம் முடிச்சு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் எப்படி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுவேன்னா கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன். வாஷ் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ட்ரை பண்ணிவிடுவேன், இல்லைனா ஈரத்தோடு போட்டோன்னா நம்ம மேலே வந்து தெரிக்கும். இங்கே ரெண்டு பேர்த்துக்கும் டீ போட்டுட்டு இங்கே வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆயிலில் ஜீரகம் உளுந்து உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிவிடுவேன். உருளைக்கிழங்கு வந்து பாதி வெந்து வந்ததுக்கப்புறமா தான் ஜீரகத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்குள்ளே இங்கே சைடு பை சைடு வந்து நைட்டு கையில் வாஷ் பண்ணி வச்ச பாத்திரம் எல்லாத்தையும் கபோர்டில் எடுத்து வச்சிட்ருக்கேன். நைட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து எப்போயும் ஹீட்டர் பக்கத்தில் வச்சிருவேன், அப்போ தான் அது வந்து காலையில் அந்த ஈரம்லாம் இல்லாமல் இருக்கும், எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பேஸ்கெட்டை காலி பண்ணினா தான் அடுத்து எதாவது கையில் வாஷ் பண்ணுற பொருள் சேர்ந்துச்சுன்னா அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே வந்து வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் அங்கே சமையல் ஒர்க் பார்த்துட்டே இந்த வேலையை வந்து முடிச்சிட்டேன். நான் டெய்லி வந்து டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ குடிச்சிட்டே இருப்பேங்க. சமைச்சிட்ருந்தா கூட பக்கத்தில் வச்சு குடிச்சிக்கிட்டே வேலை பார்த்துட்ருப்பேன். அதுக்குள்ள இங்கே ரசம், ரைஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோமோ ரொம்ப நல்லது எம்டி ஸ்டொமக்கில், அதனால் மறக்காமல் பக்கத்தில் வச்சு குடிச்சிட்டே இருப்பேன். இங்கே பேக் பண்ணிகிட்ருக்கும் போதே கவின் வந்து தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டான். குட் மார்னிங் சொல்லப்போனால் ரொம்ப சோகமாக சொன்னார், ஏன்னா இன்னும் அவருக்கு உடம்பு சரியாகல. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிலனும் எழுந்திரிச்சு வந்துட்டான். ரெண்டு பேரையும் தூக்கி வச்சு காலையில் இப்படி தாங்க கொஞ்சிகிட்ருப்பேன். இந்த கிளிப்பிங் ஆட் பண்ணால் அவங்களுக்கு பார்க்குறதுக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு தான் ஆட் பண்ணேன். இப்போ சுண்டலும் வேக வச்சு எடுத்துட்டேன், அதையும் பேக் பண்ணிடலாம். லன்ச் எல்லாத்தையுமே வச்சுட்டேன், இப்போ ஹஸ்பண்ட்க்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிட வேண்டியதுதான். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக பசங்களுக்கு வந்து ஜெர்மன் லஞ்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பிராட்வூஸ்ட்னு சொல்லுவாங்க, போர்க் சாசேஜு. இது வந்து கவினுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த சாசேஜுக்கு டிப்பு இது தான். இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வாங்க இந்த பிராட்வூஸ்ட்டை வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு 10 to 15 minutes வந்து டர்ன் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணும், அது வர வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதை வந்து நான் இன்றைக்கி பேனில் செஞ்சுருக்கேன், இதை கிரில் பேன்லேயும் செய்யலாம், அப்போ அந்த மார்க்ஸோடு நல்லா வரும். நான் எப்போயுமே சிம்பிளாக அந்த மாதிரி செஞ்சுருவேன். பாருங்கள், கட் பண்ணால் அது உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். அது ஆக்சுவலாக மின்ஸ்டு மீட்டு. பசங்க ரெண்டு பேர் லஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. ஈவினிங் வந்து வேக வச்ச சுண்டல் வந்து ரெண்டு பேத்துக்கும் போட்டு கொடுத்தேன், ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு விளாண்டுருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.